அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சராசரி கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஒரு விடுதியில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி வயது 15. விடுதி காப்பாளரின் வயதை கூட்டினால் சராசரியில் 1 அதிகரிக்கிறது. எனில் விடுதி காப்பாளரின் வயது என்ன? ஒரு விடுதியில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி வயது கொடுத்துருக்காங்க. விடுதி காப்பாளரின் வயதையும் சேர்த்து கூட்டுறாங்க. சராசரியில் 1 அதிகரிக்கிறது எனில் விடுதி காப்பாளரின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம், இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 40 மாணவர்கள் இன்ட்டு சராசரி வயது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. 40 × 15, அப்போ மொத்த வயது 40 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600, சரியா? நெக்ஸ்ட்டு வந்து விடுதி காப்பாளரின் வயதை சேர்த்து கூட்டுறாங்க மாணவர்களோட. அப்போ 40 வந்து எப்படி ஆயிரும்? 41 இன்ட்டு சராசரி எப்படி கூடுது? 1 அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 × 16 அதிகரிக்கிறது. அப்போ 16 × 41, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு? வரும் 1 × 4 = 24. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ இங்கே என்ன வரும்? 656. ஸோ 656 போட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 56. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 56. விடுதி காப்பாளரின் வயது என்னன்னு கேட்டுக்கிறாங்க. 56 வயது ஆகும். 40 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விடுதி காப்பாளரை வந்து அடிஷன் பண்ணிடுறோம். சராசரி வந்து 1 அதிகரிக்கிறது. அப்போ 40 இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு 40, விடுதி காப்பாளரை அடிஷன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 41 மாறிடும். அதே மாதிரி 15 சராசரி 16 மாறிடும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மொத்த வயது கிடச்சிரும். ஸோ மொத்த 40 வயதுலேருந்து 40 பேரோட வயது, இது 41 வயது. இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கூட்டின விடுதி காப்பாளரின் வயதோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ 56 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு விடுதியில் உள்ள 600 மாணவர்களின் சராசரி வயது 18 கொடுத்துருக்காங்க. விடுதியிலிருந்து 50 பேர் பட்ட படிப்பை நிறைவு செய்து வெளியேறுவதால் சராசரியில் 1 குறைகிறது. எனில் வெளியேறிய மாணவர்களின் சராசரி வயது என்ன? அது ஒரு விடுதியில் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மாணவர்கள், அவர்களின் சராசரி வயது பார்த்திங்க அப்படின்னா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 600 × 18, 600 மாணவர்களின் சராசரி வயது வந்து 18. அப்போ 18 × 6 போடுறோம். 8 × 6 = 48. அப்போ 108 இங்கே வருதா? 108 இந்த 2 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 50 பேர் பட்டப்படிப்பை நிறைவு செய்வதால் வெளியேறுகிறாங்க. அப்போது 600 50 பேரை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 550. 50 பேர் வெளியேறிடுறாங்க 600 பேரில். அப்போ 550 × சராசரி எப்படி குறைகிறதுனா 1 குறைகிறது அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இங்கே 18 இருக்கிறது வந்து எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்லி குறையும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 × 17, 7 × 35, 7 × 35, 36 × 37, 5 × 5. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 7 × 3 = 2, 5 × 3 = 8, 9. ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? இங்கே 7 × 35 = 3, 5 × 35 = 36, 37 × 38. அப்போ இங்கே 935 வரும். அப்போ இங்கே 0 சேர்த்தீங்கன்னா 935. ஸோ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 × 5 போச்சுன்னா 5, 7 × 3 போச்சுன்னா 4, 1450. அப்போது எத்தனை பேர் வெளியேறிருக்காங்க? 50 பேர் வெளியேறியிருக்காங்க. வெளியேறிய மாணவர்களின் சராசரி வயது கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, வெளியேறிய மாணவர்களின் சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளியேறிய மாணவர்கள் வந்து 50. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வெளியேறிய மாணவர்களின் சராசரி இது 600 × 550 போச்சுன்னா 50 மாணவர்களின் சராசரி வயது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 50 மாணவர்களின் சராசரி வயது 1450. அப்போ வந்து நம்ம சராசரி வயது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1450 /
50. இங்கே 00 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 29. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வெளியேறிய 50 மாணவர்களின் சராசரி வயது பார்த்திங்கன்னா 29. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தில் முதல் 10 ஓவர்களில் சராசரி ரன் விகிதம் 5.2, மொத்த ரன்கள் 252 ஆக மாற மீதமுள்ள 40 ஓவர்களில் சராசரி ரன் விகிதம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தை எடுத்துக்கிறாங்க, முதல் பத்து ஓவர்களில் ரன் விகிதம் பார்த்திங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்த ரன் விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52. 10 ரன்கள்னால் 5.2 விகிதம்னா 10 × 5.2 52. மொத்த ரன்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 252 கொடுத்துருக்காங்க. ஆக மாறம் மீதமுள்ள 40 ஓவர்களில் சராசரி ரன் விகிதம் எவ்வளவு இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம 252 ரன் எடுக்கணும்னா ஏற்கனவே எத்தனை ரன் எடுத்துட்டோம்? 52 ரன் 10 ஓவரில் எடுத்திருக்கோம். அப்போ மீதமுள்ள ரன் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 200 ரன் எடுக்கணும். எத்தனை ஓவரில் எடுக்கணும்னா 40 ஓவர்களில் எடுக்க வேண்டும். அப்போ 40 ஓவர்களில் வந்து 200 ரன் நம்ம எடுக்கணும். ஏன்னா 52 வந்து 10 ஓவரில் எடுத்தாச்சு. அப்போது ரன் விகிதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 200/40 சாரி 200/40. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 5 தான் ஆன்சர் கரெக்டு. ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ரன் விகிதம் எவ்வளோவா இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஓவர்களில் சராசரி ரன் விகிதம் 5.2. அப்போ ரன் விகிதத்தையும் ரன்னையும் 10 ஓவரையும் மல்டிப்ளை பண்ணால் 10 ரன்ல எடுத்திருக்க 10 அதாவது 10 ஓவரில் எடுத்திருக்க ரன் வந்து நமக்கு 52. மொத்த ரன் எவ்வளவு வரணும்னு சொல்லியிருக்காங்க? 252. 252ல 52 ரன் ஏற்கனவே 10 ஓவரில் எடுத்தாச்சு. அப்போது நம்ம 252-52 போடணும்னா 200 வந்துடும். அப்போ 40 ஓவரில் எவ்வளோ எடுக்கணும்னா 200 எடுக்கணும். விகிதம் கேட்குறப்போ என்ன பண்ணுறோம்னா 200/5, அதாவது மொத்த ரன் எடுக்க வேண்டிய 40 ஓவர்களில் எடுக்க வேண்டிய ரன் 200/40 கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 5. ஸோ இதுதான் வந்து 40 ஓவர்களில் எடுக்க வேண்டிய ரன் விகிதம் வந்து இதுதான் வரும். ரன் விகிதம் 5 சரியா? ஸோ 5 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு. இந்த கொஸ்டின், இந்த ஃபோர்த்து கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோரில் இப்போ கேட்டிருந்த சம்மன். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சராசரி உயரம் யாது? இந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து இப்போ கேட்டிருந்தாங்க. நம்ம இதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் படி போகிறதா இருந்தால் எப்படி போனால் அப்படின்னு அப்படின்னா 12 × உங்களுக்கு சராசரி உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 152. ஸோ 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152. அப்போ 12 × 152 உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமா? 1824. நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக ரீட் பண்ணணும். 172 சென்டிமீட்டரை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ தவறாக எடுத்துக்கொள்ளப்படுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். 148 இதிலேருந்து கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் ஆன்சரு? 6761. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு சரியாக எடுத்துருக்கிறது எவ்வளவு? சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன வேல்யூ? 172. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தவறாக எடுத்ததை வந்து கழிச்சிடுறேன், நெக்ஸ்ட்டு வந்து சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதை வந்து கூட்டுறேன். 12 மாணவர்களுக்கு 152 சராசரினா மொத்த வயது, அதாவது மொத்த சராசரி உயரம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதில் தவறாக உள்ளது 148 கழிச்சிட்டேன், ப்ளஸ் சரியாக உள்ளதை அடிஷன் பண்ணுறேன். ஸோ அடிஷன் பண்ணுறப்போ என்ன வரும்? 6, 2, 8, 7, 7, 14 இல்லை 6, 1, 7, 8 இந்த 1. அப்போது இது வந்து 12 மாணவர்களின் அதாவது மொத்த உயரம் வந்து வந்திருக்கு. இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன்? 12 டிவைட் பண்ணுறேன். ஸோ 12 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156. ஸோ 156ங்கிறது தான் இதுக்கு வரும். ஸோ டிவிஷன் பண்ணோன்னா 154 வரும். நான் டிவிஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 154 சென்டிமீட்டர் உயரம் வரும்.
ஸோ இதுதான் 154 சென்டிமீட்டர்னா கரெக்டான ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு கரெக்டான சராசரியோடு 12 மல்டிப்ளை பண்ணுறேன், தவறாக எடுத்துக்கொண்டதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளதை அடிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 12 மாணவர்களின் சராசரி இப்போ கரெக்டான இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 12 டிவைட் பண்ணால் 154 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதே இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 172 148க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதாவது சரியாக உள்ளது வந்து 172, தவறாக பதிஞ்சது 148. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24. இது வந்து ஷார்ட்கட்டில் போடுறது. இப்போ இது எத்தனை மாணவர்களின் சராசரினா 12 மாணவர்களின் சராசரி டிவைடட் பை 12, 24 டிவைடட் பை 12. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டிவைடட் பை 2. 12 போடுறப்போ 2 வரும். அப்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சராசரி 152. இங்கே +2 போடணுமா -2 போடணுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 148 ஆல்ரெடி பதிஞ்சிருக்காங்க, அப்போ உள்ள சராசரி 152. திருப்பி சரி செய்கிறப்போ 172 மாற்றுறாங்க, 172 வந்து அதிகமான வேல்யூ. திருப்பி மாற்றுறப்போ அதிகமான வேல்யூவில் மாற்றுறப்போ என்ன ஆகும்னா சராசரி கண்டிப்பாக கூடும். அப்போது கண்டிப்பாக வந்து +2 தான் வரும். அப்போ 154. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இது ரெண்டுக்கும், அதாவது சரியாக உள்ளதுக்கும் தவறாக உள்ளதுக்கும் உள்ளது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது +2 -2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆல்ரெடி பதிஞ்ச வேல்யூ வந்து குறைஞ்ச வேல்யூவாக இருக்குது, சரி செய்த வேல்யூ அதிகமான வேல்யூவாக இருக்குதுன்னா ப்ளஸ் போடணும். அப்படி இல்லை இது வந்து அதிகமாக இருக்குது இது குறைவாக இருக்குது அப்படின்னா மைனஸ் போடணும். இங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும், ஏன்னா சரியான வேல்யூ தான் அதிகமான வேல்யூவாக இருக்குது. ஸோ +2 போடுறப்போ 154 சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.